ஃபஸ்ட்டு டேர்மும் காமன் டிஃபரன்ஸும் கொடுத்து ஏபி கண்டுபிடிக்க சொல்கிறாங்கோ, இந்த சம்மை ரெண்டு மெத்தடில் செய்யலாம், உங்களுக்கு எது ஈஸியோ அதை எடுத்துக்கோங்க. முதல் மெத்தட் நேரடியாக ஆன்சர் எழுதலாம், ஏபி ஈக்குவல் டு, முதல்ல ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதணும், ஃபஸ்ட் டேர்ம் என்னது 20, அதுக்கப்புறம் கமா, அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் டேர்ம் கூட காமன் டிஃபரன்ஸை ஆட் பண்ணணும். காமன் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 8. 20 + 8 = 28, கமா, அதுக்கப்புறம் அந்த ரெண்டாவது டேர்ம் கூட காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணணும். அப்படியே போயிட்டே இருக்கு. 28 + 8 = 36, கமா, இது கூட திரும்ப காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணணும். 36 + 8 = 44, அண்டு சோவான். அண்டு சோவானுங்கிறது மூணு புள்ளி வச்சுக்கோங்க. அண்டு சோவான், அதிகமாக புள்ளி வைக்கக்கூடாது, கம்மியாகவும் புள்ளி வைக்கக்கூடாது. இவ்வளோதான். என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் டேர்ம் எழுதிக்கணும், அப்புறம் ஃபஸ்ட் டேர்ம் கூட காமன் டிஃபரன்ஸ், அது செகண்ட் டேர்ம், அந்த செகண்ட் டேர்ம் கூட காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணணும். தேர்ட் டேர்ம் கூட காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணணும். ஃபோர்த் டேர்ம் கூட காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணணும். ஃபிஃப்த் டேர்ம் அப்படியே போயிட்டு இருக்கு. இது ஒரு மெத்தடு, ஒரே லைனில் ஆன்சர். ஆர்னா அனதர் மெத்தட், ஆலிட்டர். அனதர் மெத்தடுக்கு ஒரே வார்த்தை என்னது? ஆலிட்டர். எழுதிங்க, ஃபஸ்ட் டேர்ம் 20, ஃபஸ்ட் டேர்ம்க்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்? ஏ. அப்புறம் காமன் டிஃபரன்ஸ் 8, காமன் டிஃபரன்ஸ்னா டி, டி ஈக்குவல் டு 8. ஏபி கேட்டிருக்கிறாங்க, ஏபியுடைய ஜென்ரல் ஃபார்ம் ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் 2D கமா ஏ பிளஸ் 3D கமா எக்ஸெட்ரா, இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். இப்போது ஏங்கிறது 20, அப்புறம் கமா, ஏ 20 + டி, டிங்கிறது 8, அப்புறம் கமா, ஏ 20 + 2 × டி, டிங்கிறது 8, கமா, ஏங்கிறது 20 + 3 × டி, பாருங்க டிங்கிறது 8, கமா எக்ஸெட்ரா ஈக்குவல் டு 20 + 8 = 28. அடிஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. முதல்ல எது பண்ணணும்? முதல்ல மல்டிப்ளிகேஷன் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். என்ன படிச்சிருக்கிறோம்? போர்டு மாஸ், அதாவது மல்டிப்ளிகேஷன் தான் முதல் ப்ரிஃபரன்ஸ். மல்டிப்ளிகேஷன் வருது, அடிஷன் வருது, இதில் முதலாக என்னக்குது? மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளை பண்ணிட்டா அடிஷன் ஆட் பண்ணணும். அப்போ முதல் மல்டிப்ளை பண்ணுங்க, 2 × 8 = 16, 20 + 16 = 36, கமா, முதல் மல்டிப்ளிகேஷன் தான முக்கியத்துவம். 3 × 8 = 24, 20 + 24 = 44, கமா எக்ஸெட்ரா, இதுதான் என்னது? ஏபி. பாருங்கள், அங்கே ஒரே லைனில் எழுதி முடிச்சிட்டோம், அதுவும் கரெக்டு இதுவும் கரெக்டு. எதை வேணால் ஃபாலோ பண்ணிக்கோ, எக்ஸாம் ஏதாவது ஒன்று எழுதுனா போதும்.